Hi friends, welcome to World Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஈத் அவுட்டிங் தான் பார்க்க போறோம். சோ நாங்க ஜித்தால இருந்து அல் பாஹா அப்படிங்கற ஒரு இடத்துக்கு போக போறோம். அது 4 hours ஆகும் ஜித்தால இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து ரக்தான் ஃபாரஸ்ட் பார்க் போக போறோம். இதுதான் அந்த பார்க். இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அல் மலாத் டேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இதுதான் அல் மலாத் டேம். இது வந்து 1980ல கட்டப்பட்டது. அங்க ஷீப்ஸ் கூட வளர்த்துட்டு இருந்தாங்க. அல் மலாத் டேம்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்க இப்போ பிரின்ஸ் ஹொசாம் பார்க் போறோம். இதுதான் அந்த பிரின்ஸ் ஹொசாம் பார்க். ரெண்டு ஐஸ்கிரீம் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு வெளியில. ஃபவுண்டெயின் அங்க இருந்துச்சு.
அப்புறமா நைட்டு போல் அங்கே ஃபவுண்டெயின் ஷோ ஒன்று நடந்துச்சு. ஃபவுண்டெயின் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அல் பாஹாலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அல் லேத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது அல் பாஹாலேருந்து 2 hours ஆகும். அல் லேத் போகிற வழியில் நாங்கள் குரங்கு பார்த்தோம். நம்ம லேத் வந்து இந்த கேவ்ஸ் மூலமாக தான் வந்தோம். லேத் போகிற வழியில் த எயின் ஆன்ஷியன்ட் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு போவோம். Thank you.
இதுதான் அந்த எயின் ஆன்ஷியன்ட் வில்லேஜ். இங்கே 400 இயர்ஸ் முன்னாடி மக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு காட்சியாக வந்திருக்கு. இந்த வீடுகளுக்கு சைடில் தோட்டம் எல்லாம் இருக்கு. இந்த தி அலைன் ஏசியன் வில்லேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ்க்கு முன்பு வாழ்ந்த மக்கள் கட்டினது. எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அதில் சிமெண்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல கல் கற்களையும் வச்சு நல்லா அழகாக அடுக்கி பேச்சம்பலத்துடைய மரங்கள் அதையும் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வீடு உள்ளவங்க போனோம், அதை வந்து கதவு திறந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் உள்ளக்கோ சின்ன ஒரு ரூமும் அழகாக கட்டியிருக்காங்க. ஒரு நம்ம கிட்டத்தட்ட பெரிய ரூமும் இருக்குது, சின்ன ரூமும் இருக்குது. நம்ம இப்போ சொல்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போது வந்து உள்ளே போனோம். அதுக்கு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தோட்டம். அது எப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அதில் வந்து முன்னால் ஆறுகள் ஓடிச்சான், நிறைய ஆறுகள் வந்து இந்த இடத்துல வந்து சங்கமிச்சதுனால இதில் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க மக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வாழை மரம் நிறைய இருக்குது, வாழை தோட்டம் மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி வந்து விவசாயம் கல்டிவேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இதான் இப்போ வந்து பார்க்கக்கூடிய ரூமு, இதுதான் அந்த உள்ளக்குள்ள ரூம். நாங்கள் உள்ளே போய் போனோம், நாங்கள் வந்து ஒரு மொபைல் டார்ச் லைட்டை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே பார்த்தோம். நல்ல அழகான ஒரு நேர்த்தியாக கட்டியிருக்காங்க உள்ளக்க, மக்கள் அழகாக வாழ்ந்திருக்காங்க. அது உண்மையிலேயே அதிசயம்தான். இதை வந்து ஒரு பார்க்கக்கூடிய இடம்தான். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ரூஃபு மேலே பாருங்கள், அந்த பேச்சம்பலத்துடைய உட்டை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வெளியே வாங்க பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு போகணுன்னாக்கா நம்ம எப்போ போகணுன்னாக்கா காலையில் ஒரு 6:00 ஒரு 8:00 வரையும் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஷேடோவாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல கிளைமேட்டு நல்ல கூலாக இருந்துச்சு. பாருங்களேன் இந்த கதவு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கு, அதில் டிசைன் வேறு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கில் வந்து 1st floor 2nd floor அந்த மாதிரி இருக்குது. அது மேலே போனால் அழகாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுபடி பார்த்து வரலாம். இது உள்ளக்க பாருங்களேன், உள்ளக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, நாங்கள் லைட்டை யூஸ் பண்ணி போனதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நமக்கு போகிறதுக்கு ஃப்ரீ தான். மேபி ஃப்யூச்சரில் வேணால் அவங்க வந்து இதுக்கான மணி கலெக்ட் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அல் லைத்துக்கும் அல் பஹாக்கும்
இடையில இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான். அதாவது நீங்கள் எப்போ அல்பா முடிச்சுட்டு வரும்போது கூட இதை பார்த்துட்டு அப்படியே மக்கீல் இறங்கிடலாம். வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் கேவ்ஸ் கடந்து வந்தோம். அந்த கேவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேவ்ஸ் கீழே பிரிட்ஜு, அதை எப்படி போட்டிருக்காங்கனாக்கா அந்த பில்லர்லாம் வந்து வால் நேர்த்தியாக போட்டிருக்காங்க. அது உண்மையிலே ரியலி ஒரு இதனுடைய அத்தாட்சிகளை இதை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கட்டியிருப்பாங்க உண்மையிலே. இதில் வந்து நம்மளுடைய மக்களுடைய முயற்சிகளை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். இந்த ஒரு கல் நாங்கள் அதிலேருந்து எடுத்தோம், அந்த பில்டிங்லேருந்து திருப்பி செருவி வச்சிட்டோம். அதில் ஒரு ஒன்று சிமெண்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கல்லை வந்து நல்லா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. சேஃபான ஏரியா தான், நீங்கள் அழகாக போயிட்டு வரலாம். மேலே நல்ல ஒரு நார்மல் பீப்புளேருந்து ஒரு வயசானவங்க கூட ஏற முடியும். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் மேங்கோ ட்ரீ மாதிரி இருக்கு, ஆனால் மேங்கோ ட்ரீ இல்லை. நாங்கள் வந்து அந்த தி ஏன்சியன்ட் வில்லேஜை முடிச்சுட்டு நாங்க அந்த லைத் புறவழியில் வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே என்னென்னாக்கா ஒரு வாட்டர் வந்து கீழேருந்து வருது, அது வந்து ஹாட்டாக வருது. அது ஹாட்டுனா எப்படின்னா ஒரு அபவுட்டு 70°C இருக்கும். பாயில் வாட்டர் இல்லை, பட் ஹாட் வாட்டர் நேச்சுரலாக வருது. இது வந்து இந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 1 இயரில் வந்து மேபி இது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியா வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பார்க்காக மாற்றிடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் வாட்டரை பார்க்கலாம். இதுதான் அந்த ஹாட் வாட்டரு, நாங்கள் இறங்கி பார்த்தோம். கம்ப்ளீட்டாகவே ஹாட் வாட்டர் தான். இங்கேயும் வந்து மக்கள் நாங்கள் போகும்போது அவ்வளோ இல்லை, பட் வந்துட்டுருக்காங்க. வந்து ரொம்ப ஃபெமிலியர் இல்லாதனால மக்கள் இன்னும் ரீச் ஆகலை அந்த ஏரியா. இது வந்து லேத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து நேராக லைத்துக்கு வந்துட்டோம். லைத்தில் ஒரு ஒரு குறைஞ்சிச்சு, அங்கே நாங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணோம் ரிலாக்ஸ்க்காக. இங்கே வந்து போட்டிங் சர்வீஸ் இருக்குது. நாங்கள் வந்து போகிற இடத்துல வந்து போட்டிங் சர்வீஸில் வந்து அலோவ் பண்ணல, ஏன்னாக்கா அன்றைக்கி வந்து ஹெவி விண்டாக இருந்துச்சு. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அந்த போட்டிங் போகிறது. அங்கே போட்டிங் போனீங்கன்னா அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, பியூட்டிஃபுல் ஐலாண்டு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.